திராவிடம் ஒரு யூடியூப் சேனலுக்கு வணக்கம். வணக்கம். இவர் தான் எங்கள் சித்தப்பு. இவர் தான் எங்கள் அம்மாவன். என்ன அப்புறம் ரொம்ப டயர்டாக இருக்கிற மாதிரி இருக்குது, எங்கே போயிட்டு வர? ஆமாம் சித்தப்பு, ஆஃபீஸ் முடிச்சுட்டு வரும்போது வண்டியில் பெட்ரோலில் காலியாகிடுச்சு. சரி, இடையே தள்ளிட்டு வந்து பெட்ரோல் போட்டு பெட்ரோல் வில பார்த்தா தங்கம் வர மாதிரி இருக்குது பெட்ரோல் வேலை. ஐயோ, என்ன பண்ணுறதுனே தெரியல சித்தப்பு. போகிற போக்க பார்த்தா தங்கம் விற்கிற வேலையில் தான் மோனை பெட்ரோல் விற்கணும்னு நினைக்கிறேன். அவங்க ஓசியில் கொடுத்தாலும் இவங்க 5000 ரூபாய்க்கு தான் விற்க போகிறாங்கன்னு நினைக்கிறேன் மோனு. அது இன்னும் கரெக்டாக இருக்குது. கொரோனா காலத்தில் வெறும் இலவசமாக தர டீப்பாய் எடுத்துகிட்டு போங்கன்னாங்க, அப்போவுமே 63 ரூபாய்க்கு தான் விற்றாங்க. இப்போ சொல்லுவாங்க 73 ரூபா, 73 ரூபாய்க்கு விற்றாங்க. சொல்லுவாங்க 25 டாலருக்கு வாங்கி ஒரு பீப்பா வாங்கி 73 ரூபாய்க்கு விற்றாங்க மோனு. என்ன பண்ணுறது சித்தப்பு, ஏதோ நீ எதுனா இதை பற்றி வச்சிருப்பியே டேட்டா டேட்டாவா? வரும் சரி மோனே, அழகாக சொல்கிறேன் கேட்டுக்கோ. இப்போ வந்து இன்னைக்கு விலை வந்து 80. ஆமாம், அழமான கருத்து அழகாக சொல்கிறேன் கேட்டுக்கோ. சரி சரியா சொல்லு, சரி சொல்லி தின்னு முடியோட வந்திருக்க சொல்லு. கடைசி வரைக்கும் சொல்ல வர மாட்டேன் போல இருக்கு. $60 அதிகம். இப்ப விட $20 அதிகமா கொடுத்து வாங்கி $73க்கு வித்தாங்க. இப்ப $41க்கு வாங்கி $88க்கு விக்கிறாங்க. இதுக்கு இப்ப பகல் கொள்ளன்னு சொல்லுவாங்க, இல்ல பகல் கழுத்தறுப்புன்னு சொல்லலாம். கழுத்தறுப்புன்னு ஏன் சொல்றேன்னா, இந்த மாதிரி வந்து மக்கள் வந்து எல்லா மக்களுடைய பொருட்கள் எது வாங்கினாலும் எல்லாமே விலையை நிர்ணயிக்கிறது வந்து பெட்ரோல் தான் நிர்ணயிக்குது. இந்த பெட்ரோல் விலை இந்த அளவுக்கு ஆக்கி வச்சிருக்காங்க. அது எப்படி பெட்ரோல் நிர்ணயம் சொல்லுவாங்க? ஒரு உதாரணத்துக்குனே, ஒரு காய்கறி எடுத்து வர்றதுக்கு, காய்கறி தயாரிக்கிறதுக்கு யூரியான்னு ஒன்று வாங்கணும். யூரியா அனுபவத்தை சென்னையில் தயாரிக்குது, ஸ்பிக் தயாரிக்குது. இங்கிலேருந்து வந்து கள்ளக்குறிச்சிக்கு போனோம்னா அதுக்கு பெட்ரோல் போது ஒரு லாரியெல்லாம் எடுத்து போவாங்க. இந்த லாரி வாடகைலாம் சேர்த்து தான் அந்த யூரியாவுக்கு வேணும் விலை வைப்பாங்க. அப்போ என்ன பண்ண முடியாங்க? அப்போ அந்த காய்கறி விலை எவ்வளோ நிர்ணயிக்க முடியும்? அதில் ஒரு பெட்ரோலுக்கான ஒரு விலைன்னு ஒன்று இருக்குல்ல ஒன்று. அப்படி நீங்கள் யோசிச்சு பாரு மோனு. நீ ஒரு அனாசின் மாத்திரை ஒரு 1.5 ரூபாய்க்கு ஒரு அனாசின் மாத்திரை வாங்கினாலும் அதுலேயும் பெட்ரோல் காஸ்ட்னு ஒன்று இருக்கும். அதை நல்லா கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோ மோனே. அதுதான் டாக்ஸ். ஆமாம் மோனே, இன்றைக்குமே வந்து மோனே, இன்றைக்கி வந்து தங்கம் வந்து 5000 ரூபா விற்குது, ஒரு கிராம் 5100 ரூபா விற்குது. பெட்ரோல் பார்த்துனா 88 ரூபா விற்குது. இதை பற்றி ஏதாவது வாங்க முடியாது. ஆனால் பெட்ரோல் இருக்கிறதால வாங்கிட்டாங்க. ஆமாம் மோனே, இப்போ எல்லாமே நம்ம வந்து வேற, நீங்கள் வந்து நம்ம கலாச்சாரம் வந்து தங்கத்தை வச்சு தான் நம்மளுடைய கலாச்சாரமே அரங்கியிருக்கு மோனே. அதாவது எந்த விசேஷம் பண்ணாலும் தங்கங்கிறது ஒரு முக்கியமான நிகழ்வில் இருக்குது. அந்த தங்கத்தை வந்து நம்ம தேவையில்லாமல் வந்து 1000, 2000, 5000 ரூபா கொடுத்து வாங்குறோம். எந்த ஒரு விசேஷம் பண்ணாலும் தங்கம் முக்கியமாக ஒன்று இருக்குது. எந்த ஒரு திருடனுக்கும் தங்கம் தான் முக்கியமாக இருக்குது. இது என்ன லலிதா ஜுவல்லரி விளம்பரம் மாதிரி பேசுறேன். ஏன்னா ஏற்கனவே அங்கே அதுலேயும் ஒரு முருகன் தான் பிரச்சனை. அதனால தான் சொல்றேன், அதனால தமிழ்நாட்டிலேயே இப்போ முருகன் தான் முக்கியமான பிரச்சனையாக ஓடிட்டு இருக்கு மோனே. சரி மோனே. சரி சித்தப்பு, இப்போ வந்து தங்கம் வெலை இன்னைக்கு இவ்வளோ ரேட்டு கிடக்குதுன்னு நினைக்கிட்டேன். அப்போ வந்து இதுக்கு முன்னாடி வந்து காங்கிரஸ் வந்திருப்பாங்க, அப்போ அவங்க இதில் எவ்வளோ இருந்துச்சு தங்கம்? தங்கம் பெட்ரோல் டாலர் எல்லாம் விலை வச்சு சொல்றேன். இப்போ வந்து மன்மோகன் சிங் ஆட்சி காலத்துல தங்கம் ஒரு கிராம் 2500 ரூபாய்க்கு தான் வித்துச்சு. ஆனா பெட்ரோல் பாத்தீங்கன்னா பெட்ரோல் எவ்வளவு வித்துச்சு தெரியுங்களா? 73 ரூபாய் வித்துச்சு. எவ்வளவுக்கு வாங்கினார் தெரியுமா ஒரு பேரல்? $90 வாங்கினாரு. $91 வாங்கிட்டு 88 ரூபாய்க்கு விக்கிறாரு. இவர் வந்து நல்லா ஆச்சு, இதா பாருங்க பாண்டே பார்வைன்னு சொல்லி ஒரு படம் காமிச்சிட்டு இருக்காங்க. யாரு விவரமானவங்க? யாரு மோடி வந்து விவரமானது? யார் தலையில மொளகா அரைக்கிறதுல விவரமா இருக்காரு? மக்கள் தலையில இருக்கிறார். ஆமா மோனே, இல்ல முக்கியமான விஷயம் நம்ம பாக்கணும்னு வச்சுக்க மோனே. இப்ப தங்கம் வந்து சொன்னல, நம்ம வந்து இங்க வந்து இப்ப வந்து மன்மோகன் சிங் ஆட்சியில வந்து 2500 ரூபாய் கிராம் வித்துச்சு, இங்க வந்து மோடி ஆட்சியில 5100 ரூபாய் வித்துச்சுன்னு சொன்னல. தங்கத்தை பொறுத்த வரைக்கும் வந்து நம்ம வந்து டாலர்ல தான் வாங்கணும். டாலர் தெரியுமில்ல உனக்கு? அமெரிக்கன் டாலர்ல தான் நம்ம வந்து தங்கத்தை வாங்க முடியும். பெட்ரோல் போனா சரி, நம்ம இங்க காசி மாட்டிக்க நீ போக மாட்டேன் சரியா? தெரியும் எனக்கு.
அமெரிக்க டாலரில் தான் தங்கத்தை வாங்கணும். அதாவது பெட்ரோலாக இருக்கட்டும், தங்கமாக இருக்கட்டும், கேட்பரிஸ் சாக்லேட்டாக இருக்கட்டும், சீனாவில் நம்ம வந்து இன்றைக்கி ஒவ்வொரு வருஷமும் நமக்கு வந்து 5 கோடி ரூபாய் 5 லட்சம் கோடி ரூபாய்க்கு வந்து இறக்குமதி பண்ணிகிட்ருக்கோம் பார்த்தீங்களா. அதுக்கான பணம் கூட நம்ம வந்து தங்கத்தில் தான் கொடுக்கணும். இதுதான் வந்து உலக வர்த்தக நடவடிக்கை. அப்போ நம்ம வந்து ஒரு கிராம் தங்கத்தை வந்து நம்ம மத்திய அரசு $62 கொடுத்து வாங்குது. $62 தான் நம்ம மதிப்பில் வந்து 4,400 வாங்குதியா? இப்போ திருச்சி ஏர்போர்ட்ஸு கொச்சின் ஏர்போர்ட்டில் வந்து கடத்தல் தந்தை தங்கத்தை வச்சுலாம் விற்கல. அதை நம்ம அது வேற விஷயம். அது அது வந்து கேரள அரசுன்னு சொல்லி ஊட்டிட்டு இருக்காங்க. ஆனால் முழுக்க முழுக்க மத்திய அரசு நிறுவனத்தில் தான் அது கட்டுப்பாட்டில் இருக்கு. சரி ஓகே, நீ கடைசி வரைக்கும் நீ சொல்ல வராத விடைய மாட்டே போல இருக்க. அது இல்லச்சத்துக்கு நீ எதனா சொல்லி அப்புறம் நாளைக்கு என்ன கூட்டு போய் உள்ள வச்சு கும்பு கும்புன்னு குத்துட்டாங்கன்னா கும்பலாம் மாட்டாங்க. டைரக்டா குண்டாஸ் தான், ஆள் லைட்டா தொப்பா இருக்கு. அதான் ஒண்ணும் இல்லாத பேசின பையனுக்கே குண்டாஸ் தான். நம்ம மத்திய அரசாங்கத்தை விமர்சிக்கிறோம். மத்திய அரசாங்கத்தை விமர்சிக்கல போன, நான் மத்திய அரசாங்கத்தோடைய நடப்பை சொல்கிறேன். நான் வந்து நான் நல்லா யோசிச்சுப்பாரு. 2015 வந்து திருச்சி சுங்க அலுவலகத்தில் வந்து 30 கிலோ தங்கம் காணா போச்சு. அதாவது சுங்க அலுவலகத்தில் 30 கிலோ தங்கம் காணா போச்சு. அது சிபிஐக்கெல்லாம் விசாரணை வச்சாங்க. ஆனால் அந்த விஷயத்தை உங்ககிட்ட நான் சொன்னேன், எனக்கும் தெரியாது. அதாவது மத்திய அரசாங்கத்துக்கு தெரியாது. ஆனா கேரளால வந்து ஒரு அம்மா வந்து சுப்னாவா சப்னாவா அந்த அம்மா வந்து ஏதோ வந்து ஏர்போர்ட்ல வந்தாங்க தங்கம் கறந்தாங்க. அந்த விஷயம் வந்து டெய்லியும் பேப்பர்ல வந்துட்டு இருக்குல்ல, இந்த விஷயம் எல்லாம் வெளியில வராது. இதான் விஷயம். சரி, நான் இப்ப கடைசியா நான் வந்து அந்த சொல்ல வந்த விஷயத்த சொல்லிருந்தோமா வேணாவா? சொல்லல நான் விட மாட்டோம்ல. சரியா? அதாவது பிஜேபி அரசு வந்து $62 கொடுத்து ஒரு கிராம் தங்கம் வாங்குதுன்னு சொன்னல, அதே டாலர் வந்து 2014 ஒருவேளை $62 கொடுத்து வாங்கிருச்சுன்னா மத்திய மன்மோகன் சிங் அரசு வெறும் எவ்வளோ வரும்? 3,800 பிளஸ் டேக்ஸ் வந்து 4,000 ரூபாய் 4,100 ரூபாய் தான் வரும். ஏன்னா மன்மோகன் சிங் ஆட்சி காலத்தில் டாலருடைய விலை வெறும் $60 தான். ஆனால் இப்போ பிஜேபி ஆட்சி காலத்தில் டாலர் விலை 75 ரூபாய்க்கு ஆக்குற அளவுக்கு ஒரு கேவலமான ஒரு பொருளாதார சூழல் இருக்கிறதுனால தான் நம்ம ஒவ்வொரு கிராம் தங்கத்துக்கும் 900 ரூபாய் 1,000 ரூபாய் அதிகமாக கொடுத்து வாங்கிட்டு இருக்கோம். அதுக்கான காரணம் வந்து நம்ம 56 பாரிஸ் ஓகே, அதான் காரணம். ஓகேவா? மன்மோகன் சிங் முன்னாடி ஒருத்தர் இருந்தாரு, கடைசியா ஒருத்தர் இருந்தாரு. நேரு காலத்துல ஒரு கிராம் வந்து 10 ரூபாய் வித்துச்சு. ஆமா, அதுக்கு முன்னாடி ஒருத்தர் இருந்தார்ல, அதாவது வெள்ளக்கார ஆட்சி காலத்துல பாத்தீங்கன்னா ஒரு கிராம் நேருமாமா ஆட்சிக்கு போகல தான். ஆனா இந்த மாதிரி வந்து ஒரு மொபைல் கேமரா எல்லாம் அந்த காலத்துல கிடையாது. எதுக்கு மோனே? ஏதாச்சும் அந்த ஜெயில காவியம் ஏதாவது எழுத போறதுக்கா? அல்ல, அந்த சுயசரித்திரத்தில் எழுதுறதுக்காக. என்னது தங்க விலை ஏத்துனது இறக்குனது, அப்புறம் வந்து பெட்ரோல் விலை ஏத்துனது இறக்குனது, இதெல்லாம் கேட்கறதுக்கு எப்படி இருக்கும்? காது குளிர்ச்சியா இருக்காது? போற போக போதா நாளே சுடுகால போக போது இல்ல சுயசரித்தை வேற கேக்குதா உனக்கு? அதெல்லாம் இருந்துச்சு இந்த பே. ஆமா, இப்ப ஏதோ நேற்று ஒரு பிளாக் ஷீட்ல ஒரு தம்பி வந்து இஏவோ ஏதோ பிளாட் போட்டு வித்துந்தாரு, வித்துட்டாரா மோனே? இந்த விஷயமே தெரியாது உனக்கு? ஆல்ரெடி ஒரு 30 காத்தையே வித்துதாங்க மோனே. போன மாசம் ஜெயராம் ரமேஷ் ஒருத்தர் காங்கிரஸ் மூத்த தலைவர் இருக்காரு, அவர் ஒரு ட்வீட் போட்டாரு. என்ன விஷயம் தான், இந்த மாதிரி வந்து அந்தமான்ல வந்து ஒரு தீவுங்க நிறைய இருக்கு, நூத்துக்கணக்கான தீவுங்க இருக்கு. அந்த தீவுல பாத்தீங்கன்னா ஒரு 30 தீவை வந்து தனியாருக்கு வித்துருக்காங்க. அந்த தீவு யார்? 30 தீவு தான் இருக்கா? அது 100 கணக்கில் இருக்கு. மனுஷ காலடியே படாத தீவுல 30 தீவை வந்து தனியாருக்கு வித்துருக்காங்க. அதாவது சுற்றுலா தலமாக்குறதுக்காகவோ இல்லை கனிம வளங்களை சுரண்டதுக்காகவான்னு தெரியல. காசு கிடைக்கின்ற எங்க எதை வேணாலும் செய்வாங்க. காட்டுல தான் இருக்கிற எல்லா நல்ல விஷயமா இறங்கிருக்கு. நம்மளுடைய எதிர்காலமே வந்து காடுகளை நம்பிதான், மக்களுடைய எதிர்காலமே இருக்கு. ஆமா, மேற்கு தொடர்ச்சி மலையில மழை பெஞ்சாதானே காவேரியில சோறு விளையும், நெல் விளையும். அப்படி இருக்கிறப்ப அந்த மாதிரி காட்டுல வந்து ஒரு சுற்றுலாத்தலத்தையோ ஒரு கம்பெனியோ ஒரு இந்த மாதிரி ஒரு ஃபேக்டரி ஆரம்பிச்சா என்ன ஆகும்? அங்க மழை காண போவோம். மழை காண போச்சுன்னா என்ன பண்ணுவோம்? தஞ்சாவூர்ல சோறு விளையாது.
இதுதான் மோனே பிரச்சனை. ஆமா மோனே, சரி ஓகே. கேக்குறவன் கேனையினா இருந்தா எதிர கூட ஏற அப்படி நோட்டம். ஆமா, கேப்பையில நெய் வலிதான் சொல்லுவாங்க எங்க ஊர்ல. சரியா மோனே, சேர்ச்சதுக்கு இந்த காட்டை வித்து இவங்க என்ன பண்ண போறாங்க? ஆக்சுவலி இந்த ஃபேக்டரிலாம் வந்தா ஒரு 4000 பேர் 5000 பேர் வேலை கிடைக்கல மோனே. நல்ல விஷயம் தான், வேலை கிடைக்குங்கிற விஷயம் இருக்கு. ஆனால் வந்து எதிர்காலமே நாசமாக போகணும்னு ஒரு சம்பவம் இருக்கு. நமக்கு ஆல்ரெடி நமக்கு ரெண்டு சம்பவம் நமக்கு உதாரணமாக பார்க்கலாம். ரெண்டு சம்பவம். ஆமாம், முன்னு வந்து மத்திய பிரதேசம் போபாலில் வந்து விசவாயு தகுஞ்சு, அதாவது யூனியன் கார்பரேட்னு ஒரு நிறுவனம், தெரியுமா உனக்கு? யூனியன் கார்பரேட். கார்பரேட், ஆமாம், கார்பரேட். அவங்க உனக்கு சொன்னால் புரியாது, நீங்கள் வேறு மாதிரி சொல்கிறோம். உனக்கு இந்த டவு சோப் தெரியுமில்ல? ஆமாம், அது போதும் மூஞ்சிலும் பல பலன் ஆகிதுன்னு சொல்லி ஃபிலிம் கம்பெனியில். ஆமாம் ஆமாம், அந்த கம்பெனிக்காரன் தான் வந்து ஒரு கெமிக்கல் ஃபேக்ட்ரி வச்சுருந்தான். அந்த கெமிக்கல் ஃபேக்ட்ரிலேருந்து வந்து கெமிக்கல்ஸ் லீக் ஆகி தான் ஆயிரக்கணக்கான பேர் செத்தாங்க, ஆயிரக்கணக்கான பேர் வந்து பாதிக்கப்பட்டாங்க, புற்றுநோயால் பாதிக்கப்பட்டாங்க. இன்றைக்கு வரைக்கும் பிறக்கிற குழந்தைங்க வந்து கிட்டத்தட்ட வந்து முதமாக வந்து நொந்தியாக பிறந்துட்டுருக்கு. அதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா அந்த ஃபேக்ட்ரி தான். கிட்டத்தட்ட வந்து ஜப்பானில் ஹிரோஷிமா நாகசாயில எப்படி வந்து வந்து அணுகுந்து போது நாசமாக போச்சோ, அதே மாதிரி ஒரு நாசமாக போன வேலை தான் போபாலில் நடந்துச்சு. அந்த விஷயத்துக்கு இன்னும் நீதி கிடைக்கல, நியாயம் கிடைக்கல. அதாவது ஒரு கெமிக்கல் ஃபேக்ட்ரியால் வந்தது, அந்த மாதிரி கெமிக்கல் ஃபேக்ட்ரி மறுபடியும் வர்றதுக்கான ஒரு ஓப்பன் கோட்டை தான் அந்த இஏஏ பிரச்சனையே. மோனே, நீதி கிடைக்கல, நியாயம் கிடைக்கலன்னு சொல்கிற, நீதி கிடைக்கல, நியாயம் கிடைக்கல. நீதி கிடைக்கணுங்களுக்கு கிடைச்சிச்சு, அதனால இங்க நீதியும் கிடைக்காது, நியாயமும் கிடைக்காது. நாலு பேர் நல்லா இருக்கணுங்கிறதுக்கா 4 கோடி பேர் நாசமா போனா பரவாயில்லன்னு பாக்குறது என்ன மோனு நியாயம் இருக்கு? அது கரெக்ட் சித்தக்கு. நீதி கிடைக்கல, நியாயம் கிடைக்கல, நீதி கிடைக்கல, நியாயம் கிடைக்கல, நீதி கிடைக்கணும் கிடைச்சிச்சு. ஆமா மோனு, அப்ப என்ன பண்றது? இதை வச்சு நம்ம பிரச்சனை போ, அவங்களுக்கு நல்லா அவங்க நல்லா இருந்தா நம்ம பார்த்து பேசாம விட்டுற முடியுமா மோனு? நம்ம எப்படி முடியும்? சரி, நீ ரெண்டாவது ஒரு விஷயம் சொல்ல, ரெண்டாவது விஷயம் சொல்றேன்னு சொன்னீங்க, நீ ஏன் சொல்லல? கேட்டியில் மோனே, அந்த ரெண்டாவது விஷயம் என்ன தெரியுமா மோனே? உனக்கு தமிழ்நாட்டில் சுற்றுலாத்தலம்னு சொல்லுவாங்கல்ல, ரொம்ப முக்கியமான விஷயம். ஒண்டர்லா இருக்கு, தீம் பார்க்கு, கிஷ்கிந்தா இருக்குது. ஓ, நீ வேறா, நீ வேணா கடைசியில் பார்த்தா நீ கண்ணமாப்பேட்டை சுடுகாடு வரைக்கும் கொண்டு போக போல இருக்கு சுற்றுலாத்தலம்னு சொல்லி. ஐயா, தமிழ்நாட்டில் சுற்றுலாத்தலம் தான் ஒன்று ஊற்றி சொல்லுவாங்க, இல்லைன்னா கொடைக்கானல் சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஏதாவது சொல்லுவாங்க பார்த்து, நீ பார்த்து வந்து ஒன்னும் ஒண்டர்லா பண்டர்லான்னு ஏதாவது சொல்லிட்டு இருக்க. சரி சரி மோனே, அந்த கொடைக்கானல் வந்து 1984 இந்துஸ்தான் லிவர்னு ஒரு கம்பெனி இருக்குல்ல, இந்த ஹமாம் சோப்பரின் ஒரு சர்ஃபெக்ஸ்லாம் தயாரிக்கிறாங்கல்ல, அந்த கம்பெனிக்கார வந்து ஒரு தர்மாமீட்டர் தயாரிக்கிறேன். ஆமா, அந்த அந்த ஃபாரஸ்டே நாசமாக்குறதுக்கான ஒரு கம்பெனி ஆரம்பிச்சாங்க, அதுதான் தர்மாமீட்டர் தயாரிக்கிறது. தர்மாகோல் வேற மோனே, அது விஞ்ஞானி, அது விஞ்ஞானி கான்செப்ட். ஓ சரி, நீ எதுக்கு சயின்டிஸ்ட்லாம் இருக்கிற? அவர் பாவம் ஆல்ரெடி கொரோனா வந்து ஹாஸ்பிட்டலில் படுத்திருக்காரு. அவரை வந்து இந்த இதில் இந்த வீடியோவில் என்னது ரிஜெக்ட் பண்ணியிருக்கேன். ஓகேவா, இப்போ வந்து அந்த தர்மாமீட்டர் தயாரிக்கிற கம்பெனி ஆரம்பித்தாங்க. ஆரம்பித்தப்போ அங்கே இருக்க சுற்றுப்பகுதியில் இருக்கிற மக்களை தான் வச்சு அந்த வேலை வாங்கினாங்க. அதாவது அங்கே வந்து தர்மாமீட்டருக்கு முக்கியம் பாதரசம், அதை தான் வந்து அந்த டெம்பரேச்சர் காமிக்கும். அந்த பாதரசம் எப்படி பயன்படுத்தினாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கையில் க்ளோஸ் இல்லாமல் எந்த கவர் இல்லாமல் அந்த பிள்ளைங்களை அந்த மக்களை வேலை வாங்கி அங்கெல்லாம் ஸ்கின் அலர்ஜி வந்து அவங்களுக்கு புற்றுநோய் ஏகப்பட்ட பிரச்சனை வந்துருச்சு. ஏகப்பட்ட பிரச்சனை வந்து 7 வருஷம் போராடி 2001 அந்த கம்பெனியை வந்து இழுத்து மூந்தாங்க. மூடினப்போ அந்த கம்பெனியில் வந்து கிட்டத்தட்ட 50 டன் வரைக்கும் வந்து பாதரச கழிவு அங்கே இருந்துச்சு. அந்த கழிவு எல்லாத்தையும் கொண்டு போய் எங்கேயும் ஏரியில் கொத்தினாங்க, இல்லை பேரிசம் ஏரியில் கொத்தினாங்க சொல்லிட்டு இருக்காங்க. பேரிசம் ஏரியா, இப்போ கூட நேத்தோ முந்தானத்தோ ஏதோ கேள்விப்பட்டேன் அந்த பேரிசம் ஏரியா. மோனே பரவாயில்லையே, விஷயம்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கேன். ஆமாம் மோனே, விஷயம் தெரிஞ்சிருக்கணும். ஆனால் அங்கே ரெண்டுமே தெரியாத ரெண்டு கேரக்டர் தான் அங்கே போச்சு. நடிக்கவும் தெரியாத, விஷயமும் தெரியாத ரெண்டு கேரக்டர் அங்கே போய் மாறிஞ்சு. முக்கியமான விஷயம் வந்து பேரிசம் ஏரியை பற்றி சொன்னால், ஏசியாவிலேயே வந்து 2வது நல்ல நீர் இருக்கிற ஏரி வந்து ஒரு பெரிய ஏரிங்கிறது வந்து பேரிஜம் ஏரி தான். ஆமா, அந்த ஏரியோட முக்கிய தண்ணி குடி தண்ணி தான் வந்து பெரிய குளம் அந்த பக்கத்துல தான் குறுகி போயிட்டு இருக்கு. அந்த பேரிஜம் ஏரியில எவ்வளவு சீக்கிரம் இறங்க போக முடியாது மோனே? அது வந்து கொடைக்கானல் ஏரியிலேருந்து கொடைக்கானல் நகரத்துல இருந்து 20 கிலோமீட்டர் தள்ளி தான் இருக்கு. அந்த ஏரிக்குள்ள கேட்ல உள்ள நுழைந்தாலே, அதாவது ஃபாரஸ்ட்ல வந்து அனுமதி வாங்கிட்டு தான் உள்ள நுழைய முடியும். அந்த மாதிரி அனுமதி வாங்கிட்டு தான் போனாலும் சோறு கீரை தப்பா கீப்பா எதையுமே எடுத்து போக முடியாது. அங்க இருக்க மிருகங்களுக்கு ஏதாவது ஆயிடுங்கிறதுக்காக ஒரு சின்ன சத்தத்தை கூட பயன்படுத்த முடியாதுங்கிற அளவுக்கு ஒரு பாதுகாக்கப்பட்ட இடத்துல தான் இந்த நடிகர் விமல் இருக்கட்டும், நடிகர் சூரியன் இருக்கட்டும், ரெண்டு பேரும் வந்து ஒரு ஃபிஷிங் பண்ணிட்டு இருக்காங்க. அது எப்படி பண்ணாங்க? ஏதாவது வனத்துறைக்கு வந்து காசு கொடுத்தா எதை வேணாலும் கொடுக்குங்கிறதுக்காக பண்ணாங்களா? அதாவது எப்படி வந்து அந்த ஃபிஷிங் நடந்துச்சுன்னே தெரியல. அதாவது இங்கிலேருந்து எப்படி சென்னையிலேருந்து எப்படி இ பாஸ் வாங்கிட்டு போனாங்க,
சென்னையில் இருந்தாங்களா மதுரையில் இருந்தாங்களா எங்களை இ பாஸ் வாங்கிட்டு எப்படி போனாங்க அப்படியே போனாலும் எப்படி வனத்துறை வந்து இந்த மாதிரி வந்து ஒரு கொரோனா காலத்தில் சுற்றுலா தலங்கள் எல்லாம் மூடி இருக்கிற இந்த காலகட்டத்தில் ஒரு நதிகண்டா என்ன வேணாலும் அனுமதி கொடுத்துருவாங்களா? ஏற்கனவே ஒருத்தர் வந்து 23rd பாஸ் வாங்கிட்டு 23rd ஊருக்கு போயிட்டு வந்த கேரக்டர் ஓடிட்டு இருக்கு. இந்த லட்சத்தில் இவங்க வேற இப்படி பண்ணிட்டு இருக்காங்க. என்ன பண்ணுறது தப்பே? பிரபலம்னாவே எல்லாருக்கும் ஒரு சந்தோஷம். நீ இப்படி யோசிக்கிறது தப்பே. எல்லாம் கொரோனா வந்ததுனால காவலாளிகள் தான் வந்து அவங்க வீட்டில் வந்து தனிமைப்படுத்திருப்பாங்க. யாரும் இருந்துக்க மாட்டாங்க. நம்ம மாப்பிள்ளைங்க போயிட்டு மீனை பிடிச்சி சுட்டு சாப்பிட்டு அப்படியே ஜாலியாக இருந்துப்பாங்க. இதுக்கெல்லாம் தண்டனை கொடுத்துருப்பாங்க சித்தப்பே. தண்டனை என்ன? 2000 அபராதம் போதுங்க. அதாவது இந்த நாட்டுடைய சட்டத்தை மீறி இ பாஸ் வாங்கினாங்கன்னு தெரியாது, தடை செய்யப்பட்ட பகுதிக்கு போனதுக்கு வெறும் 2000 அபராதம் போட்டாங்க. நம்ம போயிருந்தா குண்டாஸ் தூக்கி போட்டிருப்பாங்க. ஏன் ஒருத்தன் வந்து பெரியார் சிலையில வந்து காவி சாயம் போட்டாண்டா அவனை தூக்கி வந்து தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் போறாங்க. அதாவது அவன் வெறும் அம்புதான், எய்தவன் வேற ஒருத்தன் இருக்கான், அவனை வந்து இதை போறாங்க. அது ரொம்ப தப்பான விஷயம். தப்பான விஷயத்த சரியா பண்றாங்க. இவங்களை மாதிரி ஒரு நாட்டுக்கு ஒரு முன்னோதரமா இருக்க வேண்டிய ஒரு சினிமா பிரபலங்கள் இந்த மாதிரி ஒரு மோசமான விஷயத்த இந்த காசு கொடுத்தா என்ன வேணாலும் செய்யலாம் செய்யறாங்க. இவனு கண்டுக்காம விடுறாங்க. இந்த லட்சத்துல தான் மௌனம் இருக்கு. கொடைக்கானல் விஷயம் ஒன்று சொன்னேன், போபால் விஷயம் சொன்னேன், ரெண்டு விஷயம் தான் சொல்ல போனேன். அப்புறம் இந்த இந்த ஊரில் ஒன்று விஷயம், இந்த கொரோனா டைமில் ஒன்று காச்சு, அது என்னாச்சு? அது அந்த ஆந்திராவில், ஆந்திராவில் விசாகப்பட்டினம் பக்கத்தில் ஒரு கேஸ் கம்பெனியில் லீக் ஆகுது வந்துச்சு. அதில் ஒரு 12 பேர் இருந்தாங்க. அதே மாதிரி இந்த மாதிரி கம்பெனிகள்லாம் எப்படி தான் பண்ணி இப்போ வந்து இந்த இஏஏ வந்து சட்டம் வருது பார்த்தீங்களா? இந்த சட்டத்துடைய முக்கிய நோக்கமே வந்து என்னென்னா மக்களுக்கு இதை எந்த ஒரு அனுமதியும் கேட்காம நேராக அரசாங்கமே வந்து அதுக்கான அனுமதி தரலாம், தாராளமாக தரலாம், யாரும் கேள்வி கேட்குறதில்ல. இப்போ வந்து நம்ம தூத்துக்குடியில் ஸ்டெர்லைட் ஆரம்பித்தாங்க பார்த்தீங்களா? அந்த ஸ்டெர்லைட்டுக்கு இனிமேல் யாருக்கு தான் அனுமதி கேட்கறதில்ல? மக்கள்லாம் போராடினாலோ கேள்வி கேட்டாலும் யாரும் பதில் சொல்ல தேவையில்ல. மத்திய அரசாங்கமும் அந்த ஓனர் அதாவது ஸ்டெர்லைட் ஓனர் ரெண்டு பேருக்குள்ள டிசிஷன் எடுத்துக்கலாமே தவிர மக்களுக்கு இதை யாருமே கேள்வி கேட்கறதில்ல. அதாவது நீங்கள் நல்லா யோசிச்சு பாருமோனே, 2015 நில அபகரிப்பு சட்டம்னு ஒன்று போட்டாங்க பார்த்தீங்களா? உன் வீட்டை நான் எனக்கு தேவைன்னா நான் எடுத்துக்குவேன், உங்ககிட்ட கேள்வி கேட்க மாட்டேன் அப்படின்னு ஒரு சட்டம் போது ஒரு 5 வந்து ஜனாதிபதி அனுமதி கொடுத்து தோல்வி அடைஞ்சு பார்த்தீங்களா? அந்த மாதிரி ஒரு மோசமான ஒரு சுற்றுச்சூழல் சட்டம் தான் மோன இது. இப்போ எனக்கு இன்னொரு சட்டமும் ஞாபகம் வச்சுதப்பு. எகிப்து நாட்டில் அதாவது ஒரு வீட்டுக்கு மேலே இன்னொரு வீடு வச்சுருந்தா அந்த அரசாங்கம் அந்த வீட்டை கைப்பற்றி வீடு இல்லாதவங்க வீடு குத்துரும். சரி மோனே, இந்த மாதிரி ஒரு சட்டம் எதனா கொண்டு வந்தால் பரவாயில்ல, மக்களுக்கு நல்லதாக கிடைக்கும், வீடும் கிடைக்கும். இவங்க இருக்கிற வேலையை புரிஞ்சுட்டு ரோட்டில் அலைய விடுவாங்க. ஒழுங்காக கக்கூசை கழிவு கட்டுறதுக்கு நிதி கொடுக்குறேன்னு சொல்லி வெறும் அந்த கக்கூசை முனி கொடுத்த மாதிரி நான் சொல்லலை, ஜோக்கர் படத்தில் காமிச்சாங்கல்ல அந்த மாதிரி தான் செய்கிறாங்க. இவங்க கிட்ட வந்து நீங்கள் வந்து எகிப்து நாட்டு அரசாங்கம் எந்த மாதிரி செஞ்சுட்டு இருக்குங்கிறதுலாம் சொன்னால் நடக்கிற காரியமா மோனு இதெல்லாம்? சரி சித்தப்பே, ஐ கோயிங் டு டைம் நவ் இஸ் ரெடி ஃபார் ஸோ மைட்ஸ். ஓகே, நீ கரெக்டான ஒரு பிட்டை வச்சிருப்பியே, அதை ஏதாவது சொல்லு, சொல்லணும் விடுவா போகிற சொல்லு. சரி மோனே, நான் சொல்கிறேங்களே. இப்போ வந்து நம்ம சென்னை பல்கலைக்கழகத்தில் துணைவேந்தர் தேர்வு நடக்குது. அது துணைவேந்தர் தேர்வுக்காக கிட்டத்தட்ட 170 பேருக்கிட்ட வந்து மனு வாங்கியிருக்காங்க, அப்ளிகேஷன் வாங்கியிருக்காங்க. அந்த 170 பேரில் 30 பேர் வந்து வடநாட்டுக்கு சேர்ந்தவங்க, மீதி 130 பேர், 140 பேர் வந்து தென்னிந்தியாவை சேர்ந்தவங்க. இதுங்க இந்த 170 பேர் தேர்வு செய்கிறவங்க யாருன்னு கேட்டால் ஜெகதீஷ்குமார்ங்கிற ஒருத்தர். அவர் வந்து ஜேஎன்யூவில் வந்து ஒரு துணைவேந்தராக இருந்திருக்காரு. அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, அந்த ஜேஎன்யூவில் ஒரு கலவரம் நடந்துச்சு பார்த்தீங்களா, ஒரு 4-5 முன்னாடி. அந்த கலவரத்தை தூண்டி விட்டு செஞ்சது வந்து வலதுசாரி அமைப்பான ஏபிவிபி. அதுக்கு வந்து துணையாக இருந்தாங்கிற ஒரு பலத்த ஒரு குற்றச்சாட்டு உள்ள ஒரு நபர் அவர். அந்த நபர் வந்து சென்னை பல்கலைக்கழகத்துக்கு ஒரு துணைவேந்தர் தேர்ந்தெடுத்தால் அந்த என்ன மாதிரியான நபராக இருப்பார் அவர்? ஒருவேளை 100% ஆர்எஸ்எஸ் பின்புலம் உள்ள நபராக தான் வந்திருப்பாங்க. ஏற்கனவே நம்ம வந்து அண்ணா பல்கலைக்கழகத்தில் சூரப்பான ஒருத்தர் தேர்வு செஞ்சு அது நிறைய விமர்சனமாக வந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா அம்பேத்கர் பல்கலைக்கழகத்தில் ஒரு சாஸ்திரின்னு ஒருத்தர் வராரு. அதுக்கப்புறம் பார்த்தா இசை பல்கலைக்கழகத்தில் வந்து புஷ்பவனம் குப்புசாமி வந்து எல்லா தகுதியும் இருந்து என்னை வந்து புறக்கணிச்சிட்டேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி வந்து ஏராளமான ஆளுமைகள் நம்ம தமிழ்நாட்டிலே இருந்தாலும் அவங்களெல்லாம் புறக்கணிச்சுட்டு ஆர்எஸ்எஸ் பின்புலம் உள்ள வட இந்தியாவை சேர்ந்தவங்களோ இல்லை தென்னிந்தியாவை சேர்ந்தவங்களோ தமிழ்நாட்டில் அல்லாதவங்களோ இந்த மாதிரி நபர்களாக துணைவேந்தராக போகிற வேலை தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது. அந்த மாதிரி வேலை சென்னை பல்கலைக்கழகத்தில் நடக்குமாங்கிற ஒரு ஐயமாவும் இல்லை இருக்குது. அவ்வளோதான் மோனே, அவ்வளோதான் சொல்லி முடிச்சிட்டியா? சரி மோனே, நீ ஒன்று சொல்லுவியா கடைசியில்? அதே சொல்லிடுறேன், நானும் சொல்லிடுறேன். எனவே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அப்புறம் பெல் பட்டனை டச் பண்ணுங்க. ஆமாம், பெல் பட்டன் டச் பண்ணுங்க. வணக்கம். வணக்கம்.